புடி CSK புடி புடி. எப்பா இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தடவிக்கிட்டு வரிசையில் வந்து நில்லுங்கப்பா. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு விளக்கெண்ணெய் தடவணும், ஏன் வரிசையில் நிற்கணும்னு. அது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஆர்சிபி அக்கா இல்லை ஆர்சிபி அக்கா அவங்க வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சி விட போகிறாங்களாம். கண்ணந்தேவன் டீ புடி சிஎஸ்கே புடி புடி. எக்கோ, நீங்கள் வந்து பிடிக்கலாம் இல்லை அடிக்கலாம் இல்லை கடிக்க கூட செய்யலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான்க்கா. அந்த கண்டிஷன் என்னன்னா, ஏங்க்கா ஒரு ஆம்பளை பையனை பார்த்து பேசுகிற பேச்சாக்கா இது, சப்பு இப்புன்றீங்க. ஆ சரி விடுங்க, அதையும் வந்து ஒரு நாள் முடிச்சு விட்டு போயிடுவான். இப்ப பாடின பாட்டை எனக்கு சொல்லி தருவீங்களா? ஆமா, உண்மையிலேயே அவன் ரேப்புக்கு தான் கூப்பிடறாள. மாப்பிள்ளே, சொர்க்கத்துக்குள்ளதான் நரகம் இருக்கு, ஆனா நரகத்துக்குள்ளே சொர்க்கம் இருக்கு மாப்பிள்ளே. அதிர்ஷ்டம் அழைக்குது, விட்டுறக்கூடாது நாம. ஆமா, ஒழுங்கா சொல்லு, ரேப்புக்கு தான் கூப்பிடறாள. கண்டிப்பா. ஹாய் டோட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, அந்த இம்மெச்சூர் ஆர்சிபி ஃபேன்ஸ் அவனுங்களுக்காக தான். என்ன அப்படின்னா, இந்த சீசனில் வந்துட்டு மொதல் மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. ஜெயிச்சுட்டு அவனுங்க ஆடின ஆட்டம் இருக்குது, ஐயோ, பிரபுதேவா மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர்லாம் தோத்து போயிருந்தா அந்த ஆட்டம் ஆடினானுங்க. சரி அத்திவரதர் மாதிரி அபூர்வமான ஒரு விஷயம் ஆர்சிபிக்கும் நடக்குது, நடந்துட்டு போட்டோம் ஆடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். விட்ட பிறகு பார்த்தா நேற்று திருப்பி சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. சரி ஓகே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு ஒரு மீம் போட்டிருந்தேன். அந்த மீமுக்கு கீழே வந்து ஒரு ஆர்சிபி கண்ணி என்ன கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, டே உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வாங்கினாலும் அறிவு வராதாடா, போன மேட்ச் ஞாபகம் இல்லையாடா, பழசெல்லாம் மறந்துட்டிங்களாடா, பழசை மறந்துட்டு இப்படிலாம் ஓவர் ஆடாதீங்கடா, போய் தூக்க மாட்டேங்கடா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தான். அந்த ஆர்சிபி நிப்பாக்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டான். என்ன சொன்னேன் அப்படின்னா, டேய் பழசை மறந்துட்டு பேசுகிறது வந்து நாங்கள் இல்லைடா, நீ தான் போய் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி எடுத்துப்பார். இந்த ஆர்சிபி ஆர்சிபின்றீங்களே, அவனுங்களை டவுசரை கட்டிட்டு அதிக தடவை அடித்து ஓட விட்ட டீம் எது அப்படின்னா சிஎஸ்கே தான். இத்தனைக்கு ஒரு வருஷம் நாங்கள் பேனில் இருந்தோம், அப்படி இருக்கும்போதே உங்களை அதிக தடவை அடித்து ஓட விட்ட டீம் நாங்கள் தான். ஒருவேளை நாங்கள் அந்த வட்டமும் இருந்திருந்தோம் அப்படின்னா உங்களை கதற கதற அடித்து ஓட விட்டுருப்போம். அப்படி இருந்தும் நீங்கள் இவ்வளோ பழசெல்லாம் மறந்துட்டீங்களாடா, அப்படியா இப்படியான்னு பேசுகிறீங்களே. இப்போ நான் இந்த கேட்ட கேள்வி, உங்களை அதிக தடவை அடித்து ஓட விட்டது நான் தான், இப்போ நீ என்னடா பண்ணுவேன், ஆ நீ போய் தூக்க மாட்டேங்கிறியாடா அப்படின்னு கேட்டேன். கமெண்ட் டெலிட் பண்ணிட்டான். அநேகமாக நேரம் போய் தூக்க மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு அப்படி தான், எல்லா ஐபிஎல் ஃபேன்ஸ்க்குமே அப்படி தான். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நான் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கேன், அவன் வந்து ஆர்சிபி ஃபேனாக இருக்கேன்னா, இது வந்து கோலி மேலே இருக்கிற ஹேட்டர்டோ அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தோனி ஃபேன், சிஎஸ்கேவோட ஃபேன், சென்னை ஜெயிக்கணும் அவள் தான். அதே மாதிரி ஆர்சிபி தோக்கணும் அவள் தான், மும்பை தோக்கணும் அவள் தான். அதாவது சென்னை ஜெயிக்கணும் அவ்வளோதான் எங்களோட இன்டென்ஷனே தவிர, அவன் தோக்கணும் இவன் தோக்கணும் அதெல்லாம் கிடையாது. நாளைக்கே இந்தியன் ஜெர்சி போட்டுட்டு இவனுங்களாம் அண்ணா யார் சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் தான். அப்புறம் என்ன, நீங்கள் மட்டுமா சப்போர்ட் பண்ணுவீங்க? விராட் கோலி செஞ்சுரி வச்சா இந்தியன் டீமில் வந்துட்டு நாங்கள் தான் அடிப்போம். ஆனால் அதுக்குன்னு நாங்கள் ஐபிஎல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஐபிஎல் வந்துட்டு அங்காளி பங்காளி சண்டை, அங்காளி பங்காளி சண்டை தான். வழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோடு இருக்கணும், பாத்ரூம் முறைக்கு வந்துட்டு பல்லு வழங்கிட்டு குடிச்சிட்டு சாப்பிட்ற வேலையில வச்சுக்க கூடாது, தெரியுதா? இந்நேரம் ஒரு நிப்பா வந்து முடிவு பண்ணியிருப்பான் ஒரு கமெண்ட். என்ன தெரியுமா அந்த கமெண்ட் பண்ணுவான், அந்த விஸ்வாசம் பட டயலாக் எடுத்துப்பான், உங்களோட விசுவாசத்தை காட்டுறதுக்காக எதுக்கு இன்னொரு டீம் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக தம்பி இது வந்து அசிங்கப்படுத்துறது கிடையாது, அவனுங்க தான் சும்மா இருந்த எங்களை அவனுங்க தான் வந்து அசிங்கப்படுத்தினானுங்க. நாங்கள் திரும்பி அசிங்கம் கூட படுத்தலை, உண்மையாக சொல்கிறோம், உங்களை அதிக வட்டம் அடித்து ஓட விட்டது நாங்கள் தான்டா அப்படின்னு உண்மையை தான் சொன்னோம். மோரோவர் இது வந்து அவமானப்படுத்துறதும் கிடையாது, இது எங்கள் விசுவாசம் தோனி மேலேயும் சிஎஸ்கே மேலேயும் நாங்கள் வச்சுருக்க விசுவாசம். ஏன்னா எங்கள் விசுவாசம் சிஎஸ்கேக்கு தான். இப்படி துரோகம் உண்டியடா? துரோகம் இல்லடா, விசுவாசம். என் விசுவாசம் குணாவு. சரி விடுங்க, எது எப்படியோ, இன்றைக்கி அடிச்சுப்போம் ஐபிஎல்னு, நாளைக்கு இந்தியன் டீமில் வந்தால் சேர்ந்துப்போம். பட் இந்த லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று நானும் யோசித்தேன், இந்த ஆர்சிபி கண்டிஷன் அந்த அந்த அக்காங்கள்லாம் வந்து சொன்ன மாதிரி அந்த அக்காங்களுக்கு திருப்பி ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு என்னோடய மூளையை நல்லா கசக்கி ஒரு ஒரு டைலாக் நானும் யோசித்தேன். அந்த டைலாக் மட்டும் சொல்லிட்டு இப்போ முடிச்சுக்கலாம். ஓகே சொல்லட்டா, ஓம் க்ரீம் காளி போங்கடி கண்டா ரோலி.
India lift the World Cup after 28 years. Kohli, Kohli.